شيفاي. படைப்பின் நாயகன் பிரம்மாவிற்கும் அன்னை சரஸ்வதிக்கும் நாரதனின் வணக்கம். வா நாரதா. நாரதன் வந்துவிட்டானே தாயே. ஆனால் இது என்ன? இப்பொழுதெல்லாம் இருவரும் தியானத்திலேயே மூழ்கியிருக்கிறீர்கள். படைக்கும் தொழில் வேகம் குறைந்து விட்டதா? அவ்வாறு நடக்க முடியுமா? நீயோ மூன்று உலகிலும் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிறாய். எந்த இடத்திலாவது உனக்கு புதிதாக ஏதும் தென்படவில்லையா? புதிதா? புதிய நிகழ்ச்சிகளா? புதிய நிகழ்ச்சிகள் இல்லை, ஆனால் தீமைகள் எனக்கு தென்பட்டன. புதிதாக நிகழ்ச்சிகள் ஏதும் நடைபெறவில்லை. ஏன் இவ்வாறு நடக்கின்றது? இந்த கேள்விக்கு விடை நாடி வந்திருக்கிறேன் தாயே. நாரதா, நீ தேவரிஷியாக இருந்து பொய் என் உரைக்கிறாய். கேள்வி எப்படி பொய்யுரையாகும் பிரம்மதேவா? இங்கு நான் தங்களிடம் சந்தேகத்தை தானே கேட்டேன். நான் பொய் பேசியிருந்தாலும் கூட ஜெகத்தின் நன்மைக்காகத்தான் செய்திருப்பேன். ஆனால் எனது தந்தையான தங்கள் முன்பு என்னால் பொய் பேசவும் முடியாது. அதற்கு தைரியமும் எனக்கில்லை. பிறகு உண்மை இதுதானே? இப்பொழுது நீ இங்கு புதிய நிகழ்ச்சிகளை பற்றி கேட்க வரவில்லை. பரமசிவனின் அற்புதமான திருவிளையாடல் மற்றும் மைனாராணியின் தயக்கத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறாய். புதிய நிகழ்ச்சிகளை பற்றி விவாதித்த பிறகு நான் அதை பற்றியும் கேட்கத்தான் வந்தேன் பிரம்மதேவா. ஆனால் உண்மை இதுதான், சிவனுடைய திருவிளையாடலினால் படைக்கும் தொழிலில் வேகம் குறைந்து விட்டது. இல்லை நாரதா, அது உண்மை அல்ல, அது உனது பிரமை. திருவிளையாடலினால் தடையேதும் இல்லை, அது நன்மை அளிக்கும் செயல்தான். நாராயண நாராயண. பிரம்மதேவா, மீண்டும் மீண்டும் சிவன் மைனாராணியை சோதித்து பார்வதியை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏன் தாமதிக்கிறார்? நல்ல செயல் நடப்பதில் தாமதமானால் அது பொறுமை. அவசரப்பட்டு செய்யும் செயலினால் தடைகள் வந்து சேரும். இது உனக்கு தெரியாதா நாரதா? இச்செயலில் விரைவோ தாமதமோ சிவன் எதை செய்தாலும் நன்மையில் முடியும். பிரம்மதேவா, பார்வதியின் திடமான முடிவு, மைனாராணியின் பிடிவாதம், பரம்பொருள் செய்யும் சோதனைகள், இவைகளினால் இறுதியில் என்ன நடக்கப் போகின்றது? இதன் முடிவு எவ்வாறு இருக்கும்? கூறினேனே நாரதா, சிவனின் செயல்களால் நன்மையே நடக்கும். சிவன் எப்பொழுதும் நன்மை அளிப்பவர். சிவபக்தர்களுக்கு இந்த உண்மை நன்றாக தெரியும். அவர் திருவிளையாடல்களால் நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் நிச்சயமாக நன்மைகளாக தான் இருக்கும். ஆகையால் சிவபக்தர்கள் பரம்பொருளின் செயல்களை கண்டு சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். நான் பேறு பெற்றேன், பெரும் பேறு பெற்றேன். பிரம்மதேவன் மற்றும் அன்னை சரஸ்வதியின் திருவாக்குகளால் சிவனின் திருவிளையாடலை பற்றி அறிந்ததில் நான் பெரும் பேறு பெற்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாராணி மைனா, தாங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று தெரியும். சிவன் என்னை சமாதானப்படுத்த உங்களை அனுப்பியிருக்கிறார். ஆனால் என் மனம் சமாதானம் அடையாது. ஒன்று எனக்கு பிடிக்காது என்றால் பிடிக்காதுதான். ஆம், நான் எனது முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன், இது உறுதி. மைனாராணி, உன்னுடைய முடிவும் சரிதான், உன்னுடைய உறுதியும் சரிதான். ஆனால் உன் மகளின் காதலுக்கு தடையாக இருப்பது சரியானதல்ல, முறையும் அல்ல. உனது கோபத்தால் நீ கீழ்த்தரமாக நடந்து கொள்ளாதே. நம்மை தேடி பெரியவர்கள் வந்துள்ளனர், அவர்களை நீ வரவேற்க வேண்டாமா? மன்னியுங்கள் ஐயனே, நான் ஒரு அன்னை. மகளின் மேல் வைத்த பாசத்தால்
நான் தவறிழைத்து விட்டேன். தேவர்கள் கூட தவறு செய்கிறார்கள், அதற்காக வருந்த வேண்டாம். இதனால் தங்கள் மகள் மேல் கொண்ட பாசம் குறையக்கூடாது, அதற்காகத்தான் வந்துள்ளோம். அதாவது தங்களுக்கு மகள் மேல் பாசம், மகளோ சிவனை காதலிக்கிறாள், தங்கள் மனமோ சிவனை ஏற்கவில்லை. ஏன் ஏற்க வேண்டும், எதற்காக ஏற்க வேண்டும்? பிறகு தங்கள் மகளும் சிவனை ஏன் மறக்க வேண்டும்? அவள் மறந்தாக வேண்டும். அவள் எனது மகள், அவள் தனது அன்னை சொல்லி கேட்க மாட்டாளா? நான் அவளை பெற்றெடுத்தவள். யார் சொல்லை கேட்க வேண்டும்? அன்னை சொல்லையா? அவள் பெற்றவள் மட்டும்தான். அல்லது விதியையா? பிறப்பதற்கு முன்பிருந்தே அவளுடன் இருக்கிறது, இருக்கவும் போகிறது. விதி எழுதிய எழுத்தில் சிவபார்வதியின் திருமணம் முடிவான ஒன்று. வெளிப்புறத்தில் சாதாரணமான ஆண் பெண்களாக தெரிகிறார்கள், உண்மை வடிவத்தில் சிவசக்தி ஆவார்கள். சிவசக்தியா? ஆம், வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது. நாம் ஆழ்ந்து யோசித்தால் உண்மையின் ஆழம் புரியும். வெளிப்புற தோற்றத்தை மட்டும் கண்டேனா? சிவனுக்கு எதிரான எண்ணத்தை வெளிப்புற தோற்றத்தை கண்டுதானே வளர்த்து கொண்டீர்கள்? நடிகனாக கண்டீர்கள், கைலையில் அவர் வயதான அந்தணராக தோன்றினார், உங்கள் மாளிகைக்கும் அவர் ஒரு வைஷ்ணவராக வந்தார். இதையெல்லாம் செய்வதற்கு அவருக்கு என்ன அவசியம்? அவசியம் இருந்தது. இறைவன் சிவன் தங்களுக்கு உண்மையை என்னவென்று உணர்த்த நினைத்தார். வாலிபத் தோற்றமானது மிகவும் உறுதியாகவும் அழகாகவும் இருந்தாலும் கூட உள்ளுக்குள் எல்லாம் சூன்யமாக இருந்தால் அதனால் நன்மையா விளையும்? இதன் பொருள், வாலிபத் தோற்றம் உறுதியாக அழகாக இல்லாமல் உள்ளுக்குள் குணம், பணிவு, நற்செயல் இவைகள் நிறைந்திருந்தால் அது சிறந்தது, நன்மை அளிக்க கூடியது. உன் மூலமாக இறைவன் சிவன் இந்த ஜகம் முழுவதற்கும் இதை உணர்த்த விரும்பினார். தோற்றம் அல்ல, குணமும் நற்செயலுமே அனைவருக்கும் நன்மை அளிக்க கூடியது. தாங்கள் கூறுவது எனக்கு நிஜம் என்று தோன்றுகிறது. நான் ஏன் பொய்யுரைக்க வேண்டும்? தங்கள் மகளின் திருமணத்தை பொருட்கள் நிறைந்த ஒரு ராஜகுமாரனுடன் நடத்துகிறீர்கள். ஆனால் எல்லா குணங்களும் நிறைந்த தங்கள் மகள் அந்த ராஜகுமாரனுடன் வாழ்வதில் சந்தோஷப்படாமல் துன்பப்பட்டால் தாங்கள் அதை பொறுப்பீர்களா? ஒரு பெண்ணை பெற்றவருக்கு அதில் சந்தோஷம் இருக்காதே. அவ்வாறெல்லாம் நடக்க கூடாது. இறைவனின் செயலில் உள்ள பொருளை தாங்கள் புரிந்து கொண்டு அதை ஏற்க வேண்டும். தங்கள் மகள் பார்வதிக்கு சிவன் மீது காதல், ஆகையால் மகளின் நன்மைக்காக பரமேஸ்வரன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரை மருமகனாக ஏற்க வேண்டும். சிவபார்வதியின் திருமணத்தை மிருக சீரிஷ சுக்ல திரியோதிசி அன்று நிச்சயத்துள்ளோம். வாழ்த்துக்கள் மகாராணி, மகளின் திருமண நாள் கூட நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இனி நீ என்ன சொல்கிறாய்? இனி கூறுவதற்கு என்ன இருக்கிறது? தங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். இப்பொழுது அனைவருடைய விருப்பமும் அதுதான். இப்பொழுதுதான் தேவி அருந்ததி உண்மைகளை கூறினார். நான் அதை ஏற்கிறேன். தங்களது சம்மதம் அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் காரணமாக அமையும் மகாராணி. ஆகையால் இனிமேல் நாம் செய்தியை கரக ரிஷியின் மூலமாக இறைவன் சிவனிடம் கூற விரைவில் ஏற்பாடு செய்ய வேண்டும். நிச்சயம் செய்கிறோம் தேவி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய்.
சிவாய் ஓம் நம 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 சிவாய் பிரபோ பிராணநாதம் விபோ விஸ்வநாதம் ஜகநாதநாதம் சதானந்தபாஜம் பவதி பூத பவ்யேஸ்வரம் பூதநாதம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீதே. வாருங்கள் கரகரிஷி, கைலைக்கு தாங்கள் வர வேண்டும். பரமேஸ்வரன் வாழ்க! பரமேஸ்வரன் வாழ்க! வாழ்த்து கோஷம் இன்று அதிகமாக இருக்கிறது. ஆம் பரம்பொருளே, சப்த ரிஷிகளின் சொற்களை ஏற்று அவர்கள் தங்களுக்கும் தேவி பார்வதிக்கும் திருமண நாள் குறித்துள்ளார்கள். கைலாயபதி இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க! தேவாதி தேவன் பரமேஸ்வரன் வாழ்க! இமாலய நாட்டு மாமன்னர் இமவான் வாழ்க! கைலாயபதி சிவசங்கரன் வாழ்க! இமாலய ராஜன் மற்றும் மைனா ராணி அனுப்பியுள்ள இந்த ஓலையை பெற்றுக்கொள்ளுங்கள். மிருகசீரிஷ சுக்ல திரையோதசி அன்று தாங்கள் தங்களது பரிவாரங்களுடன் பார்வதியின் கைப்பிடிக்க இமாலய மாளிகைக்கு வர வேண்டும். பரம்பொருள் பரமேஸ்வரன் பரம்பொருள் பரமேஸ்வரன் இறைவன் சிவசங்கரன் வாழ்க! இறைவன் சிவசங்கரன் வாழ்க! தாங்கள் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கப் போகும் திருமணத்திற்கு ஏற்பாடுகளை ஆரம்பித்து மிகச்சிறந்த மாபெரும் செயலை செய்துள்ளீர்கள். தேவரிஷி, நான் இமாலய அரசரின் விருப்பத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை செயலாற்றுகிறேன். ரிஷியே, தாங்கள் அவர் விருப்பத்தை நிறைவேற்றி தாங்கள் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கப் போகும் திருமணத்திற்கு வித்திட்டீர்கள். இனி இந்த ஜகமே மகிழ்ச்சியுடன் இதை கொண்டாட ஆரம்பிக்கும். தேவர்களின் மகிழ்ச்சிக்கோ எல்லையே இருக்காது. விரைவில் இந்த ஜெகம் தாரகாசுரனுடைய கொடுமைகளிலிருந்து விடுதலை அடையும். விதியானது தன்னுடைய செயலை நிச்சயம் நிறைவேற்றும். தேவரிஷி பரம்பொருளே, நான் விடைபெறுகிறேன். இன்றைய தினம் ஜகத்தில் சுபமான தினம். ஜகம் இதை கொண்டாடும். நாரதா, நீ வந்ததிலிருந்து சுபதினத்தையும் கொண்டாட்டத்தையும் பற்றி பேசுகிறாய். உனது சொல்லும் வீணை இசையும் இன்பமளிக்கக்கூடியது. ஆனால் செயல்களை பொறுத்தவரை நீ அதில் எப்பொழுதும் பங்கேற்பதே இல்லை. பிரபு, தாங்கள் கூறுவதன் பொருள் என்ன? அதாவது பேசிக்கொண்டே இருப்பாயா, இல்லை செயல்களையும் செய்வாயா? பிரபு, என்ன செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள். ஆணையிட்டால் தான் செய்வாயா? சுயமாக இல்லையா? பிரபு, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கூறுங்களேன். அதாவது செயல் என்னவென்று கூறினால்தான் நீ செய்வாய். இப்பொழுதுதானே கரகரிஷியிடம் கூறினாய், சிவபார்வதியின் திருமணத்திற்கு முதலில் வித்திட்டார் என்று கூறினாய் அல்லவா? ஆம், நான் அவரிடம் கூறினேன். பிறகு மீதமுள்ளதை நீ ஏன் செய்யக்கூடாது? புரிந்துவிட்டது பிரபு, தங்களது எண்ணம் புரிந்துவிட்டது. நான் இப்பொழுதே மற்ற செயல்களை கவனிக்க செல்கிறேன். நில், இந்த செயல்களை எவ்வாறு துவங்கப் போகிறாய்? நாராயண நாராயண, தங்களின் தூதனாக படைப்பின் நாயகன் பிரம்மதேவன், ஸ்ரீஹரி விஷ்ணு, தேவராஜன் இந்திரன், அனைத்து தேவகணங்கள், ரிஷி முனிவர்கள், இவர்கள் அனைவரையும் கண்டு தங்கள் திருமணச் செய்தியை கூறி தங்களது திருமணத்தில் கலந்து கொள்ள மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வேன். அவர்களை மகிழ்விப்பேன் பரமேஸ்வரா. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அடே அடே அடே,
நான் ஏன் பூமியை நோக்கி செல்கின்றேன்? முதலில் சொர்க்கலோகத்திற்கு சென்று தேவராஜனுக்கு தெரிவிக்க வேண்டும். சிவபார்வதியின் திருமண செய்தியை கேட்டு மிகவும் அதிக மகிழ்ச்சி தேவர்களுக்கு தான் ஏற்படும். ஆகையால் முதலில் அவர்களுக்கு செய்தியை கூறி அழைப்பு விடுப்பதுதான் சிறந்தது. பானாரதா, முதலில் மகிழ்பவர்கள் யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக தேவர்களாகத்தான் இருக்க முடியும். நாராயண நாராயண, துஷ்டன் தாரகாசுரனால் தேவர்கள் தான் அதிகமாக துன்புறுகிறார்கள். சிவபார்வதியின் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு பிறக்கும் மைந்தன் தேவர்களின் பரம எதிரியான தாரகாசுரனை வதம் செய்வான். ஆகையால் இதை முதலில் தேவர்களிடம் தெரிவிப்பதுதான் சிறந்தது. ஏய் நாராயண நாராயண, நீ எனது சுவாமியிடம் முதலில் வர வேண்டும். ஆனால் நீ யார்? நான் தான் மேகாசுரன், மாவீர தாரகாசுரருடைய சேனாதிபதி. எப்பொழுது தெரிந்ததா நான் யார் என்று? இப்பொழுது இன்னொன்றும் கூறுகிறேன், தங்களை ஏன் பிடித்தோம் என்று. நீங்கள் தந்திரக்காரர், எங்கள் சுவாமி தாரகாசுரரை வதம் செய்ய சதி செய்கிறீர்கள் அல்லவா? அதனால் தான் தங்களை பிடித்தோம். இனி தாங்கள் எனது சுவாமி மாவீர தாரகாசுரரின் சபைக்கு வந்தே தீர வேண்டும். ஆகையால் தங்களை விடுவிக்க முடியாது. பாருங்கள். நாராயண நாராயண, இல்லை இல்லை, என்னை விட்டு விடுங்கள். வந்தே ஆக வேண்டும். மானாரதா, தாரகாசுரன் சொல்வதை கேட்டு நம் எண்ணத்தையும் கூறுவோம். நாராயண நாராயண. பாருங்கள், அரக்கர் வேந்தனின் சபைக்கு செல்வோம். பாருங்கள்.